இன்னைக்கு நம்ம இறால் கூட்டு எப்படி செய்யணும்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம். 4 ஸ்பூன் தனி மிளகாப்பொடி, இறால் அரை கிலோ வாங்கி கிளீன் பண்ணியிருக்கு, தேவையான அளவு உப்பு, அரை துண்டு இஞ்சி, 2 தக்காளி, தேவையான அளவு கருவேப்பிலை, கொத்தமல்லி, இந்த 4 சில்லு தேங்காய் சில்லு, 100 கிராம் சின்ன வெங்காயம், 2 ஸ்பூன் சோம்பு, 2 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பட்டை அன்னாச்சிப்பூ தேவையான அளவு, தாளிக்கிறதுக்கு பட்டை வகை, 3 பல்லு வெள்ளைப்பூடு. இப்போ இறால் கூட்டுக்கு இதெல்லாம் தனியாக அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கிறணும். தேங்காய் சில்லு, இஞ்சி, 3 பல்லு வெள்ளைப்பூடு, 2 ஸ்பூன் மிளகு, 4 அன்னாச்சிப்பூ, கொஞ்சோண்டு பட்டை, சோம்பு 2 ஸ்பூன். இதை நம்ம வலுவலுன்னு அரைச்சி மசாலாவை எடுத்து வச்சு நல்லா காஞ்சிருச்சு. தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. பட்டை வகை, கருவேப்பிலை தேவையான அளவு, சின்ன வெங்காயம் அந்த 100 கிராம் எடுத்து வச்சுக்கோங்க. அதை பொடிசா நறுக்கிக்கணும். இந்த மாதிரி தனி மிளகா அப்படியே போட்டு கிண்டியாச்சு. அடுத்து தக்காளி போடணும். இறால் அதில் போட போகிறப்ப கூட்டில் மஞ்சத்தூள் நம்ம அரைச்சி வச்சுருந்ததை அதில் சேர்க்க போகிறோம். அரைச்சி வச்சதை ஊற்றிட்டேன். இப்போ அரிசி கழுவுன தண்ணியை தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. உப்பு போட போகிறோம். தேவையான அளவு போட்டுக்கணும். போட்டாச்சு. இப்போ மசாலா எல்லாம் ஊற்றி கூட்டி வச்சுட்டோம். உப்பு தேவையான அளவு போட்டுட்டோம். இது ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வச்சு சிம்மில் வச்சு இறக்கிடுங்க. 10 நிமிஷம் குழம்பு கொதிச்சிருச்சு கூட்டு. இப்போ இறால் கூட்டு ரெடி ஆயிடுச்சு. இந்த அளவு கொதிக்க வச்சு எடுத்துக்கோங்க. இப்படி எண்ணெய் மிதக்கணும் அந்த குழம்பு, அப்போதான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும்.